இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு என்ன செய்யணும் நிரூபிக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு காஸ் 3π/4 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் காஸ் 3π/4 மைனஸ் எக்ஸு. ஸோ இதை வந்து நம்ம காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா அந்த ஃபார்முலா படி பிரிக்கணும். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இப்போ இங்கே நமக்கு ஆல்ஃபா அப்படிங்கிறது 3π/4, ஸோ பீட்டா வந்து எக்ஸு. இப்போ ஈக்குவல் டு காஸ் 3π/4 காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் 3π/4 சைன் எக்ஸ் மைனஸ். அடுத்து அதே மாதிரி தான் இதை வந்து காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஃபார்முலா அப்படி பிரிக்கணும். ஸோ பிரித்தோன்னா காஸ் 3π/4 காஸ் எக்ஸ் இதில் வந்து ப்ளஸ் வரும், ப்ளஸ் சைன் 3π/4 சைன் எக்ஸ். ஸோ இதை எழுதிட்டு நம்ம என்ன செய்யணும், ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மைனஸ் வந்து ரெண்டுக்கும் பொதுவானது. ஸோ இதுக்கு இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் பொதுவானது இந்த மைனஸ். இப்போ இந்த மைனஸ் என்ன செய்யணும், நம்ம உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவல் டு காஸ் 3π/4 காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் 3π/4 சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் காஸ் 3π/4 காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் 3π/4 சைன் எக்ஸ். இப்போ இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ மீதம் நமக்கு என்ன இருக்கும், ஈக்குவல் டு மைனஸ் சைன் 3π/4 சைன் எக்ஸ் மைனஸ் சைன் 3π/4 சைன் எக்ஸ். ஸோ ரெண்டு டேர்மாக இருக்கிறதால நம்ம என்ன செய்யணும், மைனஸ் 2 சைன் 3π/4 சைன் எக்ஸ். இப்போ நம்ம பையோட வேல்யூ நமக்கு என்னது, 180 டிகிரி. ஸோ மைனஸ் 2 சைன் 3×180/4 சைன் எக்ஸ். இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா ஈக்குவல் டு மைனஸ் 2 சைன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் சைன் எக்ஸ். இப்போ இதை மட்டும் நம்ம என்ன செய்யணும், மைனஸ் 2 சைன் 180 டிகிரி மைனஸ் 45 அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஸோ நமக்கு தெரியும் இந்த பாக்ஸ் போட்டது தவிர, பாக்ஸ் போட்டது தவிர மீத பாக்ஸ் போடாததெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், மாற்ற மாட்டோம். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம என்ன செய்வோம், சைன்னே தான் எழுதுவோம். இப்போ மைனஸ் 2 சைன் 45 டிகிரி சைன் எக்ஸ். ஸோ சைன் 45 டிகிரியோட வேல்யூ நமக்கு என்னது, மைனஸ் 2×1/√2 சைன் எக்ஸ். இப்போ இந்த 2 இருக்கா, ஸோ அது நமக்கு இன்ட்டில் தான் இருக்குது, அதாவது மைனஸ் 2×√2 சைன் எக்ஸ். இப்போ இந்த 2வை நம்ம √2×√2 பிரிக்கலாம், ஏன்னா √2×√2 நமக்கு என்னது, 2. ஸோ இப்போ இங்கே கீழே இருக்க √2 மேலே இருக்க √2 கேன்சல் ஆகிடும். இப்போ மீதம் நமக்கு மைனஸ் 2× சைன் எக்ஸ். ஸோ இதுதான் நமக்கு என்னது, ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து என்ன செஞ்சுருக்கோம், ரைட் ஹேண்ட் சைடு வந்து மைனஸ் 2 சைன் எக்ஸ்னு நிரூபிச்சிருக்கோம். இப்போ இதை வந்து ஷார்ட்டாக இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னா, காஸ் ஏ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஏ மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு தான் நமக்கு இந்த கொடுத்துருக்கிறது இருக்குது. இப்போ காஸ் இது வந்து ஏ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஏ மைனஸ் எக்ஸ்.
ஸோ இது நமக்கு இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இது ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் டூ சைன் ஏ சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் டூ சைன் ஏ சைன் எக்ஸ். இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே, ஸோ நம்ம இவ்வளோ இது கண்டுபிடிச்சோம், இதை காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இந்த ஃபார்முலா அப்படி மாற்றி லாஸ்ட்டாக நம்ம என்ன கொண்டு வந்தோம் இந்த மைனஸ் டூ. ஸோ மைனஸ் டூ இது பற்றி தான் நம்ம பிரிச்சிருப்போம். இதை தான் என்ன செய்கிறாங்க, இந்த ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதுலேயே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம், மைனஸ் டூ சைன், இங்கே நமக்கு ஏன்னு வந்து த்ரீ பை பை ஃபோர், த்ரீ பை பை ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் தானே இங்கே இருந்தது. ஸோ அப்போ ஏக்கு பதிலாக த்ரீ பை பை ஃபோர் அப்புறம் சைன் எக்ஸ். ஸோ இதை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த ஸ்டெப்பில் இங்கே கொண்டு வந்திருக்கோம். இந்த காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஃபார்முலா அப்படி பிரித்து இந்த மைனஸ் டூ சைன் த்ரீ பை ஃபோர் சைன் எக்ஸ்ன்னு பிரிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த ஃபார்முலாலே கூட அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப இந்த பைக்கு பதிலாக, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்லாம் எதுவுமே மாறாது. இந்த ஸ்டெப்பு எப்பயும் போல் அதே மாதிரியே தான், நமக்கு பைக்கு 180 போட்டு கேன்சல் பண்ணிட்டு ஸோ சைன் அதை பிரித்து நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அடுத்த எடுத்துக்காட்டு சம்மில், ஸோ ஏ வந்து 9,12 என்ற புள்ளி தளத்தில் ஓவை பொறுத்து இடஞ்சுழியாக. ஸோ இடஞ்சுழியாகனா நமக்கு இங்கிட்டு இடஞ்சுழியாக 60 டிகிரி கோணத்தில். அப்போ 60 டிகிரி கோணத்தில் சுழலும் போது அடையும் புதிய நிலை பி, அதாவது ஒரு 360 டிகிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 60 டிகிரி இடஞ்சுழியாக தான் சுழலுது. ஸோ இடஞ்சுழியாக அப்படின்னா நமக்கு கடிகார திசைக்கு எதிர் திசை. அப்போ இடஞ்சுழியாக சுழலும் போது இந்த அடையும் நிலையை தான் என்ன சொல்கிறாங்க, பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மையம் வந்து ஓ. ஸோ இதுதான் நமக்கு என்னது, ஓபி. அப்போ பியின் ஆயத்தொலைவுகளை கண்டுபிடி. ஸோ பியின் இந்த எக்ஸு ஒய்னு ஒன்று வருமா, எக்ஸு ஒய், இந்த ஒய் வழியாக செல்லும் ஒய் புள்ளியும் இந்த எக்ஸ் அச்சு வழியாக செல்லும் எக்ஸ் புள்ளியும், அதாவது பியோட எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நமக்கு ஏங்கிற புள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த பி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் பார்த்துருக்கோமா, திட்ட நிலையில் டீட்டாவின் முக்கோணவியல் சார்புகள் பார்த்துருக்கோம், பி ஆஃப் எக்ஸ் காமா ஒய். அதே மாதிரி தான் இதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், இதை எக்ஸ் காமா ஒய்ன்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம காஸ் தீட்டானா நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸ் பை ஆர். இப்போ இந்த வகுத்தல் ஆர் வந்து நம்ம கண்டு போகும்போது பெருக்கலாக மாறிடும். அப்போ ஆர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். ஸோ இந்த எக்ஸுக்கு நமக்கு என்ன இருக்குது, ஆர் காஸ் தீட்டா. அப்போ இந்த ஏல நம்ம இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஆர் காஸ் தீட்டா. அடுத்து ஒய்க்கு என்ன வரும், சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் பை ஆர். ஸோ இந்த வகுத்தல் ஆர் நமக்கு அங்கிட்டு பெருக்கலாக மாறிச்சுன்னா ஆர் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய். இப்போ ஒய்க்கு நமக்கு என்ன இருக்குது, ஆர் சைன் தீட்டா. இப்போ இந்த ஒய் இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும், ஆர் சைன் தீட்டா. இப்போ இந்த இடத்துல இதுதான் நமக்கு என்னது, எக்ஸ், இது நமக்கு ஒய். ஆனால் இங்கே எக்ஸோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 9, ஒய்க்கு வந்து 12. ஸோ நம்ம எப்போயும் ஃபார்முலா படி ஆர் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இதில் நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் எக்ஸுக்கு பதிலாக 9, ஸோ ஒய்க்கு வந்து 12 ஈக்குவல் டு ரூட். ஸோ நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா ஸோ ரூட், இதுலேருந்து நம்ம ரூட் எடுத்தோம்னா ஆர் ஈக்குவல் டு 15. இப்போ இந்த ஆரை வந்து நம்ம 15 காஸ் டீட்டா, ஸோ 15 சைன் டீட்டா. இப்போ இது நமக்கு ஆறு அப்படிங்கிற புள்ளிகள். அடுத்து பி வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கோம், அதே தான் நமக்கு ஆர் காஸ் ஆர் காஸ். ஆனால் டீட்டா நமக்கு என்ன செய்யுது, பியில் இடஞ்சுழியாக 60 டிகிரி நமக்கு போகுது. ஸோ அப்போ டீட்டா ப்ளஸ் 60 டிகிரி, அடுத்தது 15 சைன் டீட்டா ப்ளஸ் 60 டிகிரி. ஸோ இடஞ்சுழியா அப்படிங்கிறதால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ப்ளஸ் பண்ணுறோம். இதே இது நமக்கு வலஞ்சுழியா கீழ் நோக்கி போகுதுன்னா நமக்கு என்னது, அது மைனஸ். இப்போ இதில் வந்து நமக்கு இந்த பியோட இந்த புள்ளிகள் ஒவ்வொன்றும் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்,
பி வந்து 15 cos θ பிளஸ் 60 டிகிரி. அடுத்தது 15 sin θ பிளஸ் 60 டிகிரி. இப்போ 15 cos θ பிளஸ் 60 டிகிரி. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணணும். அப்போ 15 cos α க்கு பதிலாக நமக்கு டீட்டா, அடுத்தது காஸ் பீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது 60 டிகிரி. ஸோ காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, இங்கே ப்ளஸ் இருந்தால் அடுத்து நமக்கு என்னது மைனஸ், மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ இப்போ இதில் நம்ம இந்த 15 cos θ மட்டும் சேர்த்து எழுதுகிறோம். 15 cos θ, அடுத்தது காஸ் 60 டிகிரி. ஸோ மைனஸ் அடுத்து இந்த 15 உள்ள போய் மல்டிப்ளை பண்ணோம்னா 15 sin θ, இது சைன் 60 டிகிரி. இப்போ நமக்கு 7ல இது வந்து 9, இது 12. ஸோ அதாவது எக்ஸ் ஒய்ன்னு முன்னாடி பார்த்தோமா, இந்த எக்ஸ் ஒய், எக்ஸ்னால் என்னது 9, ஒய்னால் 12. ஸோ எக்ஸ் 9 அப்படின்னா நமக்கு என்னது ஆர் காஸ்டிட்டா, இந்த இருக்கா இந்த ஆர் காஸ்டிட்டா நமக்கு என்னது எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது 9 இருக்குது. அப்போ இந்த 15 காஸ்டிட்டாக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும், 9 × cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2. ஸோ அடுத்து மைனஸ் 15 sin θ அப்படின்னா நமக்கு 12 × cos 60 டிகிரி வந்து √3/2. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா ஈக்குவல் டு 9/2 மைனஸ், அல்லது கேன்சல் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா நமக்கு எல்சிஎம் எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ 9/2 மைனஸ் 12√3/2 ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தோன்னா 2 9 − 12√3. ஸோ 9-ஐ நம்ம எப்படி பிரிக்கலாம், 3 × 3. ஸோ 12-ஐ நம்ம எப்படி பிரிக்கலாம், 4 × 3. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், 3 காமனாக எடுத்துகிட்டு இந்த 2-ஐ வந்து நம்ம இந்த 3/2க்கு மாற்றிக்கணும். அடுத்து 9-ல் இப்போ ஒரு 3 போச்சுன்னா 3 மைனஸ், ஸோ இங்கே 3 போயிடுச்சுன்னா நமக்கு என்னது 4√3. ஸோ இதுதான் நமக்கு என்னது இந்த பியில் 15 cos θ பிளஸ் 60 டிகிரியோட மதிப்பு 3/2 3 − 4√3. அடுத்து இதே மாதிரி தான் 15 sin θ பிளஸ் 60 டிகிரி. ஸோ இதை நம்ம என்ன செய்யணும், சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இந்த ஃபார்முலா எப்படி மாற்றணும்னா 15 sin θ cos 60 டிகிரி. பிளஸ் காஸ் தீட்டா சைன் 60 டிகிரி. ஸோ இதே நம்ம என்ன செய்யணும், 15 sin θ, அடுத்தது காஸ் 60 டிகிரி, ப்ளஸ் 15 cos θ சைன் 60 டிகிரி. ஸோ 15 sin θ நமக்கு வந்து 12 × cos 60 டிகிரி வந்து நமக்கு வந்து 1/2 ப்ளஸ் சைன், அடுத்தது 15 cos θனா 9 × sin 60 டிகிரி வந்து √3/2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம், 12/2 × 9√3/2. ஸோ நடுவில் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே நடுவில் நமக்கு என்ன இருக்குது, ரெண்டுக்கு நடுவில் ப்ளஸ் சிம்பல். இப்போ இதை எல்சிஎம் எடுத்தோம்னா 2 12 + 9√3. ஸோ 12-ஐ நம்ம 4 × 3 பிரிக்கலாம், 9-ஐ 3 × 3 பிரிக்கலாம். பிரிச்சிட்டோன்னா இதில் பொதுவாக நம்ம என்ன செய்யலாம், 3 எடுக்கலாம், 3/2 அடுத்து இன்ட்டில் வந்து 4 + 3, சாரி 4 + 3√3. இதுதான் நமக்கு என்னது
15 sine theta plus 60 degree oda value equal to 3 by 2 4 plus 3 root 3. So idha namak enadhu b b vandu nama enna kandupidichirukom 15 cos theta plus 60 degree comma 15 sine theta plus 60 degree. So b 3 by 2 3 minus 4 root 3 comma 3 by 2 4 plus 3 root 3.